மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிரான பிரச்சனை இன்னும் முடியவில்லை என நடுவண் அரசின் வழக்குரைஞர் தகவல். அரியலூர், திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்புடன் தொடக்கம். காணும் பொங்கலையொட்டி உதகை தாவரவியல் பூங்காவில் குடும்பத்துடன் குவிந்த சுற்றுலா பயணிகள். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி ராமநாத கோவிலில் ஆயிரக்கணக்கானோர் சிறப்பு வழிபாடு. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கக்கூடாது என கர்நாடக முதலமைச்சருக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அம்பரீஷ் கடிதம். கரூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் காளைகள் முட்டியதில் வீரர்கள் 3 பேர் காயம். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் என ஹரியானா அரசு அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் சிராவையில் மஞ்சு விரட்டு பொதுமக்களின் ஆரவாரத்துடன் தொடக்கம். தை அமாவாசையொட்டி உடுமலை திருமூர்த்திமலை கோவிலில் மாட்டு வண்டிகளில் வந்து மக்கள் வழிபாடு. தமிழகத்தில் அண்மை காலமாக இந்துக்களின் எழுச்சி அதிகரித்து வருவதாக தமிழிசை கருத்து. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.